கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஸ்டேட் வங்கி ஏடிஎம் உள்ளது. ஏடிஎம் மெஷினில் பணம் வெளியே வரும் இடத்தில் செல்லோ டேப் ஓட்டப்பட்டிருந்தது. வாடிக்கையாளர்கள் தங்களது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும் போது மெஷினில் இருந்து பணம் வெளியே வராது. அந்த பணம் மீண்டும் மெஷினுக்குள் செல்லாமல் இடையில் சிக்கிக் கொள்ளும். வாடிக்கையாளர்கள் பணம் வராததால் ஏமாற்றத்துடன் வெளியே செல்வர். இதை மறைந்திருந்து நோட்டமிடும் மர்ம ஆசாமிகள் உடனடியாக ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து தாங்கள் ஒட்டிய டேப்பை அகற்றுவர். டேப் அகற்றப்பட்டதும் மிஷினில் இருந்து பணம் வெளியே வரும். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மர்ம ஆசாமிகள் எஸ்கேப் ஆகிவிடுவர். கடந்த சில நாட்களாக வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏடிஎம் மிஷினில் இருந்து பணம் வராதது குறித்து ஸ்டேட் வங்கி அதிகாரிகளிடம் புகார் கூறினர். இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதில் மர்ம ஆசாமிகள் இருவர் ஏடிஎம் மிஷின்களில் செல்லோ டேப் ஓட்டிவிட்டு செல்வதும் சிறிது நேரத்திற்கு பின் மீண்டும் வந்து செல்லோ டேப்பை அகற்றிவிட்டு நூதன முறையில் பணத்தை எடுத்து செல்வதும் பதிவாகியிருந்தது. போலீஸ் விசாரணையில் சிசிடிவியில் பதிவாகியிருந்த கொள்ளையர் இருவர் ஓபிஐ சேர்ந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் என தெரியவந்தது. இவர்கள் குனியமுத்தூர் மட்டுமின்றி ரத்தினபுரி, கருமத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 5 ஏடிஎம்களில் இதேபோல் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது. சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கில் நாமக்கல் போலீசாரால் அசரலி என்பவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். இவர்களது போட்டோவை அசரலியிடம் போலீசார் காட்டி விவரம் கேட்டனர். அதற்கு அவன் இவர்களை பார்த்ததில்லை, அவர்களை பற்றி விவரம் தெரியாது என கூறியுள்ளான். தனிப்படை அமைத்த ஏடிஎம் கொள்ளையர்கள் இருவரை போலீசார் தேடுகின்றனர்.